ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆனால் ஹவுஸ் ஆஃப் ஃபேக்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்க்ளூடிங் கிளைமேக்ஸோட இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நடக்கிற மாதிரி காமிக்கிறானுங்க அதில் ஒரு லேடி நல்ல சுட சுட மெழுகு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மெழுகு உருகி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் மாஸ்க் மாதிரி ஒன்று ஊற்றுறான் நம்மளுக்கு மாஸ்க் ரெடி பண்ணுற மாதிரி தெரியுது அதே நேரத்தில் அங்கே ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒரு பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான் இன்னொரு பையன் சாப்பிட அடம் பிடிச்சிட்ருக்கிறான் அந்த பையனோட அப்பா தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு சாப்பாடு ஊட்ட பார்க்குறாரு பையன் ரொம்பவே திரும்புற ஓரே ஆரம் அங்கே சீன் கட்டாயிருங்க இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்தில் நடக்கிறத காமிக்கிறானுங்க நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட தம்பி அப்புறம் ஒரு முரட்டு சிங்கிள் அப்புறம் இன்னொரு ஜோடி ஆக மொத்தம் ஆறு பேர் பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் ஒன்று நடக்க போகுதுன்னா அதை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க பட் அதை ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க முந்தைய நாள் நைட்டு காட்டுக்கு நடுவில் ஒரு கேம்ப் போட்டு தங்கிடலாம் நல்லா தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் நம்ம மேட்ச் பார்த்துட்டு வரலாம் இதுதான் இவங்களோட பிளான் ரெண்டு காரில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க கேம்ப்லாம் செட் பண்ணுறாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் தம்பிக்கும் ஹீரோக்கும் ஒன்றும் பெருசாக ஆகாது எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டே இருப்பானுங்க அங்கே வச்சு தான் நம்ம ஹீரோயின் கேட்குற உனக்கு என்ன பிரச்சனை ஏன் கூட தான் நீ சண்டை போட்டு முறைச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நீ தான் என்னை மாட்டி விட்டா அப்படிங்கிறான் நான் எங்கடா மாட்டி விட்டேன் போலீஸ்கிட்ட நீ தாண்டா வாண்டடா மாட்டி கிட்ட ஏதோ ஒரு கார திருடிட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடியே போட்டிருக்க உள்ள வந்தவனுக்கு கேட்டானுங்க நான் என்னடா பண்றது இதெல்லாம் எனக்கு தெரியுமா என்ன அப்பையும் கூட என் தம்பி இங்கே இல்லைன்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் தானே வெளியே வந்து மாட்டிக்கிட்ட நீ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டால் அது ஏன் தப்பு போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ண அது போலீஸ் தப்பு வேலைக்கு சண்டாப்பில் ஒரு வாரம் இருக்க மாட்டேங்க அது வேலையில் இருக்கிற மேனேஜரோட தப்பு வீட்டை விட்டு நீ பண்ண சேட்டைக்காக பேரண்ட்ஸ் ஒன்று விரட்டி விட்டாங்க ஸோ அது உன் பேரண்ட்ஸோட தப்பு இப்படி சுற்றி இருக்க எல்லா பேரையுமே தப்பு தப்புன்னு சொல்கிறேன் உன் சைடில் தப்பு இருக்குன்றதை நீ எப்போ தாண்டா புரிஞ்சிக்க போகிற அப்படின்னு சாமையாக டோஸ் கொடுக்குறான் ஜெயிலி கீழுக்கெலாம் போயிட்டு வந்து சும்மா பயங்கர ரவுடி துறனில் இருக்கிறான் நம்ம ஹீரோவோட மச்சான் நம்ம ஹீரோயினோட தம்பி அப்போ திடீர்னு அங்கே ஒரு வண்டி வருது பயங்கர வெளிச்சத்தோட லைட் இருக்கானுங்க அந்த வண்டியோட ஹெட்லைட்டில் இருந்து ஹே லைட்டை ஆஃப் பண்ணுட்டா அப்படின்னு கேட்குறானுங்க வண்டியை ஓட்டிகிட்டு வரவன் அதை கண்டுக்கவே இல்லை லைட்டை விடாமல் ஆன்லே வச்சிட்ருந்ததுனால கடுப்பான நம்ம ஹீரோவோட மச்சான் என்ன பண்ணுறான் அப்படின்னா கையில் ஒரு பீர் பாட்டில் வச்சுருப்பான் அந்த பீர் பாட்டில் தூக்கி ஒரே ஏறி அந்த வண்டியோட ஹெட்லைட் உடஞ்சி போயிடுது அப்புறம்தான் அந்த வண்டி அங்கேருந்து கிளம்புது அப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கி போயிடறாங்க இங்கே அந்த முரட்டை சிங்கிள் கேமரா வச்சு இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்புறம் தூங்கிடுறானுங்க தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்கிட்ட இருந்த அந்த கேமராவை எவனோ ஒருத்தன் திருடி அதாவது எவனோ ஒருத்தன் திருடி திருடி என்ன பண்ணுவான் அப்படின்னா இவங்க எல்லா பேருமே தூங்கிட்டு இருக்கும்போது அதையே அப்படியே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் இவன் யாரையுமே எதுவுமே பண்ணலை அப்புறம் எதுக்கு இவன் இங்கே வந்துட்டு போகிறான்னு கேட்குறீங்களா அந்த இடத்துல தான் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை அப்புறம் பார்க்கலாம் சரி அடுத்த நாள் காலையில் எல்லா பேருமே ஃபுட்பால் கேம் பார்க்க ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க அங்கே ஒரு பிரச்சனை நம்ம ஹீரோ ஓட்டிகிட்டு வந்த காருக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளமாக அது சரி பண்ண பெல்ட் மாதிரி ஒன்று வேணுமாம்மா ஆனால் அது அங்கே இல்லை அதை பற்றிலாம் அங்கே பசங்க பேசிகிட்டு இருக்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் தனியாக ஒதுங்குற முடிச்சிடுறாங்க காலக்கடன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் தவறி அங்கே ஒரு இடத்துல கீழே விழுகிறான் கீழே விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மோது மோது மோதுன்னு அழுகி போன விலங்கினங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதோட உடம்புகள்லாம் கிடக்குது அது கூடவே ஒரு மனுஷனோட கை கிடக்கிற மாதிரி தெரிய அதை பார்த்து மிரல்றாங்க அவங்க எல்லாம் ஓடி வரானுங்க ஹீரோயினை தூக்குறாங்க அதே நேரம் அங்கே இன்னொருத்தவன் வரான் இங்கே அழுகி போய் கிடக்கிற இந்த பணத்தை போடுறது அவன் போல விலங்குகளோட பணத்தை காட்டுக்கு நடுவில் ஏதாவது புளி சிங்கம்லாம் அடித்து போட்ட விலங்குகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொண்டு வருவாங்கன்னா நல்ல கறியாக இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க அழுகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இந்த பள்ளத்தில் கொண்டு வந்து போட்டுறதா அவன் சொல்கிறான் அந்த அங்கே கை கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தா அவன் கையை அப்படியே உடச்ச வெளியே நீட்டுறான் பாருங்கள் இது ஒன்றும் உண்மையான ஆளோட கை கிடையாது சும்மா மெழுகு பொம்மை அப்படிங்கிறான் நம்ம ஹீரோவோட காரில் தான் அந்த பெல்ட் ஏதோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா ஸோ அந்த பெல்ட்டை வாங்க பக்கத்தில் ஏதாவது டவுன் இருக்குமானு கேட்க ஆ டவுனு இருக்குது அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே அந்த ட்ரக் ஓட்டிகிட்டு வந்தான் பார்த்திங்கன்னா ஒருத்தன் அவன் கூட்டிகிட்டு போகிறான் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவன் கூட போய்கிட்டு இருக்காங்க என்னடா டவுனுக்கு கூட்டி வரேன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல நிற்பாட்டி அப்படின்னு சொல்ல இதை தாண்டி கொஞ்சம் நடந்து தான் போக முடியும் அப்படின்னு சொல்ல உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது நாங்களே நடந்து போய்க்கிறோம் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே விட்டுட்டு எதுக்க நடந்து போகிறாங்க போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே இங்கே ஒரு டவுன் இருக்குது அதே நேரம் இந்த பக்கத்தில் கேமை பார்க்குறதுக்காக நீங்கள் பின்னாடி வாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு போய் கேமை பார்க்குறோன்னு சொல்லி நாலு பேர் பேரும் அதாவது அந்த நாலு பேரும் ஃபேமஸான கேம் நடக்கிற அந்த கிரவுண்டுக்கு போகிறானுங்க பட் ரொம்ப லேட்டாக போயிட்டானுங்க போல் கேட்டால் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க மேட்சை பார்க்க முடியாது அப்படி இந்த பக்கம் வரும் அந்த டவுனுக்குள்ளே போயிருக்கானுங்க பார்த்திங்களா உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது பட் வேலைக்கு ஆட்கள் கிடையாது ஜன்னலில் யாரோ ஒரு பொண்ணு ஒரு லேடி பார்க்குறதுக்கு தெரியுது ஜன்னல் அப்படியே திறந்து மூடுற மாதிரி காமிக்கிறானுங்க சுற்றியும் பார்த்துட்டு ஆளுங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சர்ச் இருக்கும் ஸோ சர்ச்சில் கண்டிப்பாக ஆள் இருப்பாங்கன்னு சொல்லி சர்ச்சை திறந்து பார்த்தா உள்ள எல்லா பேருமே ஒரு இறுதி சடங்கை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க தனக்கு க்ளோஸான ஒருத்தர் யாரோ இறந்துட்டு தான் அங்கே உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவன் எந்திரிச்சு வரான் இறுதி சடங்குக்குள்ளே இப்படியா நுழைஞ்சி எங்களை அசிங்கப்படுத்துவீங்கன்னு திட்டுறான் சாரி சார் எங்களுக்கு தெரியாது மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்ல உங்களுக்கு என்னடா வேணும்னு கேட்டால் எனக்கு இந்த மாதிரி காரில் ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கு ஒரு சின்ன பார்ட் வேணும்னு கேட்க சரி நான் எடுத்து வரேன் ஒரு ஆஃப் அன் வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளே இறுதி சடங்கு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உள்ளே போகிறான் இறுதி சடங்கு முடிச்சுட்டு திரும்ப வெளியே வரான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறான் மழை மேலே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு போகிறானுங்க அங்கே ஒரு ட்ரக் இருக்குது சரி நீங்கள் இங்கேயே உட்காருங்க நான் இங்கே நீங்கள் கேட்ட அந்த பார்ட்டை நான் எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போகும்போது ஆமாம் நீ பாத்ரூம் போகணுன்னு சொன்னல வா வீட்டுக்குள்ளே போய் பாத்ரூம் போயிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மட்டும் காருக்குள்ளே இருக்கான் ஹீரோ வீட்டுக்குள்ளே போக வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி அவன் தேடி போகும்போது ஒரு ரூமில் லாக் ஆகி மாட்டிக்கிறான் ஹலோ ஹலோ கதவை தரங்க கதவை தரங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான் அதே நேரத்தில் இந்த ரூமில் இருந்து ஒரு ஆள் வெளியே வர மாதிரி தெரியுது வரவன் கையில் ஒரு சிசர் வச்சுருக்கான் சிஸ்ஸர் வச்சு நம்ம ஹீரோவோட கால் நரம்ப வெட்டி விட்றான் அப்படியே கீழே விழுந்து இருக்கான் நம்ம ஹீரோ அவனை வெரைட்டி வெரைட்டி குத்துறான் அதே நேரம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சம்திங் ராங்னு புரிஞ்சிக்கிறான் அந்த உட்காந்துருக்கா பார்த்தீங்கன்னா அந்த காரு அந்த காருக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா டேஷ் போர்ட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே முந்தின நாள் ஏதோ ஒரு வண்டி வந்து இவங்களை நோட்டை விட்டுட்டு போச்சுல அந்த வண்டியோட ஹெட்லைட் ஆக்சுவலாக உடஞ்சி போச்சு பார்த்திங்களா அந்த உடஞ்சி போன ஹெட்லைட் இங்கே கிடைக்கு இதை பார்த்ததுமே ஆஹா இவன் தான் நம்மளை நேற்றுக்கு நோட்டை விட்டுட்டு போனவன் ஏதோ தெரியாதவ மாதிரி நம்மளை நினச்சிக்கிறான்னு பார்த்தா இவன் நம்மளை ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான் பயங்கர காண்டாகி அந்த காரில் உள்ள ஹாரன் பட்டனை அடிச்சுக்கிட்டு ஆனா அதுக்குள்ள ஹீரோவை இருக்கிறது ஒரு வித்தியாசமான உருவம் அதுவும் வேற ஒரு ஆள்னு நமக்கு தெரியுது அதே நேரம் ஃபோன் பண்ணி இவங்க நாலு பேர் இருக்காங்களே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண பார்க்க இந்த வீட்டில இருந்து அந்த காரோட சின்ன பாட்டை எடுத்துகிட்டு இவன் வரான் அந்த மெக்கானிக் வர மாதிரி தெரியுது ஆனா அவனை நம்மள ஓடி போய் காருக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறான் நம்ம ஹீரோயின் காரில் இருக்க அந்த டோரெல்லாம் லாக் பண்ணுறான் இதனால் கடுப்பான அவன் அதாவது யாரையும் வில்ல கதவை திறகுறியோ இல்லை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி அந்த காரோட கண்ணாடியை உடைக்க இவன் கார் அப்படியே வேகமாக பின்னாடி எடுத்துகிட்டு போக அவனை சட்னியாக்க பார்க்குறான் பட் அவன் எஸ்கேப் ஆக்கிடுறான் அங்கேருந்து இவன் மறுபடியும் எஸ்கேப் ஆக்கி ஓடுறான் அதே நேரம் அந்த பக்கத்தில் ஹீரோயினோட தம்பியும் நம்ம முரட்டு சிங்கிள் ஒருத்தர் இருக்கான் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சரி கேமுக்கு தான் போக முடியல அவங்க ரெண்டு பேரும் டவுனுக்குள்ள போயிருக்காங்கள அவங்கள போய் பார்க்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அங்கே கட் பண்ணால் இந்த டவுனில் நம்ம ஹீரோவை மட்டையாக்கணும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவன் நம்ம ஹீரோவை அப்படியே கட்டி போட்டு அவங்க உடம்புல உள்ள துணி எல்லாத்தையுமே அப்படியே துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு உடம்புல அவன் எங்கெல்லாம் காயம் போட்டான் பார்த்தீங்கன்னா கீரல் போட்டான் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே தைக்கிறான் ஃபஸ்ட் எய்டு பண்ணுற மாதிரி தெரியுது தான் தெரியுது இது எல்லாம் முதலுதவி கிடையாது வேற ஒன்றுன்னு புரிஞ்சிக்க முடியுது மெழுகு இருக்குல்ல மெழுக வச்சு லைட்டாக ஏதோ ஒரு ஷார்ட்டப் பண்ணுறான் ஈவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு சுற்றி ஒரு மிஷின்ஸை செட் பண்ணி அங்கே கொதிக்க கொதிக்க மெழுகு அப்படியே தண்ணியில் இருக்குது அது எல்லாத்தையுமே அப்படியே பைப்பில் திறந்து விட்டால் அப்படியே மொத்தம் அந்த உருகுன மெழுகு இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே அப்படியே ஒரு காரை வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ மேலே விழுகுது உயிரோடு இருக்கும்போது அப்படியே அவனை மெழுகாக ஒரு ஒரு மெழுகு சிலையாக இவன் சரி ஹெல்ப்புக்கு எங்கே போய் இந்த டவுனில் ஹெல்ப் கேட்கலாம்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது அந்த சர்ச் இருக்குல்ல அந்த ச அதுக்குள்ளே போனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்னு ஓடுறான் போய் பார்த்தா காலையில் அவங்க உள்ள திறக்கும் போது பார்த்தாங்க பாத்தீங்களா அதே மாதிரி செட்டப்பில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அசையாக கூட இல்லை அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லா பேருமே மனுஷங்களாக இருந்து கொல்லப்பட்டு அவங்கள மெழுகலாக மாற்றி இதே மாதிரி செட்டப்பில் சர்ச்சில் செபிச்சிட்டு இருக்க மாதிரி உட்கார வச்சிருக்கானுங்க இதை பார்த்து தான் உண்மையான ஆளுங்கன்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க இவங்க பேசுகிற மாதிரி டேப் டேப்பருக்காரெல்லாம் அங்கே ப்ளே பண்ணி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அங்கே ஒரு மெழுகு பொம்மை இருக்குது பார்த்திங்கன்னா அது ஏதோ லைட்டாக தட்ட அது கீழே விழ அந்த கையில் இருக்கிற நரம்பு சதை இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அப்படியே பார்த்து மிரண்டு கத்துறா நம்ம ஹீரோயின் அதே இடத்துக்கு இப்போ அந்த வில்ல வரான் வந்ததை பார்த்தனுமே பயந்துக்கிட்டே இங்கே வந்து மெழுகு பொம்மைகளோட பொம்மையாக இவளும் உட்காந்துக்கிறான் பட் அதையும் நமக்கு கண்டுபிடிச்சா எங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த பாதிரியார் இருக்காரு பார்த்திங்கன்னா அந்த பாதிரியாரோட யூனிஃபார்ம் குள்ளே போய் உட்காந்துக்கிறான் ஸோ அவளை அங்கேயும் பிடிச்சி வரட்ட அங்கேருந்து அவள் தெரிஞ்சு ஓர ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவளை ஒரே குத்து பிடிச்சி தூக்கிட்டு போயிடறான் அங்கே கட் ஆகுது இதே டவுனில் இன்னொரு பக்கத்தில் அந்த முரட்டு சிங்களும் நம்ம ஹீரோயினோட தம்பியும் வரானுங்க இங்கே எப்படிடா போய் தேடுறது சரி நீ ஒரு பக்கம் போய் தேடு நான் ஒரு பக்கம் போய் தேடுறோம்னு சொல்லி ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறானுங்க அப்படி அவங்க தேடிட்டு இருக்கும்போது இவன் பேசுகிற அந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வாயை மூடிக்கிறானுங்க அந்த வில்ல மூடுறான் ஹீரோயினோட வாயை அப்புறம் நம்ம ஹீரோயினோ ஒரு சேரில் கட்டி போட்டு வாயில் ஃபெவி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றை வச்சு ஒட்டி விட்டுறான் வாயை திறக்கவே முடியாத மாதிரி இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு கீழே நடக்குது கிரவுண்ட்

இங்க நடக்கிற எதுவுமே நம்ம ஹீரோனோட தம்பிக்கு தெரியவே இல்ல சரி வாங்க நம்ம அந்த பக்கம் போலாம்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போக அதே நேரம் வாயில ரத்தமே வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாயோட அந்த உதடுகள் எல்லாம் பிழிய ரத்தம் கொப்பளிக்க தம்பி காப்பாற்றுறான் அப்படின்னு கத்துறான் அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் தான் தன்னோட சிஸ்டரை உள்ள அடைச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறானுங்க இவன் தான் ஏற்கனவே எல்லாம் போய்ட்டு வந்து பெரிய இல்லையா சூப்பராக எல்லாரு கூடயும் சண்டை போடுறான் அவன் அங்கிட்ட அடிச்சு போட்டு உள்ளே வந்துடுறான் உள்ளே வரும்போது அவன் பின்னாடி விரட்டிட்டு வர வில்லனை வெளியே வச்சு பூட்டிட்டு தன்னோட சிஸ்டரை காப்பாற்றுறான் போலீஸுக்கு கால் பண்ண பார்த்தா அங்கே செல்ஃபோன் டவரே கிடைக்க மாட்டேங்குது அதே நேரம் அந்த பக்கத்தில் அந்த முரட்டி சிங்கிள் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போயிருந்தான்னா இந்த ஊர்லேயே ஒரு ஃபேமஸான மெழுகால செய்யப்பட்ட ஒரு வீடு இருக்கும் அதனால தான் இந்த படத்தோட பேரே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் வேக்ஸ் அப்படின்னு வச்சுருப்பானுங்க அந்த பில்டிங் போறான் உள்ள போனா நம்ம ஹீரோ இங்க உட்கார்ந்து இருக்காரு ஹே என்னடா இப்படியே உட்கார்ந்து இருக்க வாடா அப்படின்னு கூப்பிடுறான் பட் அவன் மூஞ்சில எந்த ரியாக்சனுமே தெரியல கண்ணு மட்டும் தான் அசையுது ஹே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவனோட முகத்தை லேசா தொட்டு பார்ப்பான் பாருங்க அப்படியே மெழுகு மாதிரி அப்படியே அசையுது டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த மெழுகை இவன் எடுக்க பார்த்தா அப்படியே தோல் பிஞ்சு அப்படியே இவன் கையில் ஒட்டிக்கிட்டு வருது அது என்னென்னா நம்ம ஹீரோவோட சத தோல் ஆல்மோஸ்ட் எலும்பு தெரிகிற ரேஞ்சுக்கு அப்படியே இருந்து வெளியே வருது இதெல்லாம் பார்த்து பேச முடியாமல் அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீராக கொட்டிகிட்டு இருக்கா அதே நேரம் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அங்கே அந்த இன்னொருத்த நம்ம ஹீரோவை இப்படி ஆக்கினவன் கையில் இருக்க கத்தி கையில் இருக்க கத்தியை வச்சுக்கிட்டு ஒரே வெட்டு வெட்ட வர அவன் விளையிற அந்த மொரட்டு சிங்கில் விளகிற மறுபடியும் நம்ம ஹீரோவோட மூஞ்சில் ஒரு கோடு விழுது மூஞ்சில் பாதி அப்படியே அருந்து கீழே விழுது மறுபடியும் அப்புறம் மொரட்டு சிங்கலை விரட்டிட்டு போய் அவனோட கழுத்தை வெட்டி துண்டாக்கிறான் நம்ம வீழலை அங்கே கட் பண்ணுறோம் இதே டவுனில் இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோயினும் தம்பி இருக்காங்க நான் ஒரு வீட்டில் ஒரு லேடி ஜன்னலை திறந்து மூடினதை பார்த்தேன் அவங்க கிட்டே போய் ஹெல்ப் கேட்கலான்னு போய் அந்த வீட்டுக்கு போய் கதவை திறந்து பார்த்தா ஆக்சுவலாக அதுவும் ஒரு மெழுகு பொம்மை ஒரு லேடியை கொன்று இந்த மாதிரி செட்டப் பண்ணி ஒவ்வொரு டைமுக்கும் அந்த ஜன்னலை திறந்து மூடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கானுங்க ஆக்சுவலாக இங்கே இருக்கிற இந்த என்டயர் டவுனே இந்த கிராமமே பார்த்தீங்கன்னா செத்து போன பொணங்களால் மெழுகால் மாற்றப்பட்டதும் அதை பண்ணவையாருன்னா அந்த ரெண்டு பேர் தான் இது எதுவுமே தெரியாது அதே கமக்கு மறுபடியும் அந்த காதல் ஜோடி வந்தது ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதுல ஒருத்தன் ஞாபகம் இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் காருக்குள்ளே இருக்கும்போது ஃபோன் பண்ணி நேற்று நைட்டு வந்த ஒரு ட்ரக்கில் வந்தான் பார்த்திங்களா அவன் இப்போ எங்களை ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்ட்ல சேவ் இருக்கும் அதை இவன் கேட்டு பார்த்துட்டு இருக்க அதே நேரம் இவனை பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த காதல் ஜோடியில் அந்த லேடி மட்டும் உள்ளே தூங்கிட்டு இருக்க அந்த பாயை காணும் அப்புறம் மறுபடியும் அந்த உருவம் இந்த லேடியை விரட்டுது அப்படி விரட்டி ஓடிட்டுருக்கும்போது தான் கீழே விழுவா கீழே விழுகிற இடத்துல பார்த்தா எதையோ த தட்டி விழுந்தாளேன்னு பார்த்தா அங்கே அந்த காதல் ஜோடியில் இன்னொரு புறா இருக்குது பார்த்திங்களா அந்த புறா காலத்தில் ஒரு கத்தி சொருகின நிலமையில் அப்படியே சாக கிடக்க போராடிட்டுருக்கு இவ தெரித்து ஓடுறான் அங்கே ஒரு சர்க்கரை சர்க்கரை ஆளை இருக்கும் அந்த சர்க்கரை ஆளைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான் அங்கே ஏகப்பட்ட செல்போன்ஸ் எல்லாம் ஏற்கனவே நிறைய பேர் கொன்று இருப்பாங்க இல்லையா அந்த செல்போன்ஸ் எல்லாம் இங்கே மூட்டை மூட்டையாக கிடைக்குது இவளை விதவிதமாக சித்திரவதை பண்ணி தேடிக்கிட்டு இருக்கான் கடைசியாக ஒரு இடத்துல ஒரு காருக்குள்ளே இவ இருக்கும்போது நல்ல கையில் ஒரு பெரிய கட் சட்டப்பாடுற மாதிரி ஒன்று இருக்குது அதை எடுத்து ஒரே சொருகு எங்கே அந்த லேடியோட நெத்தியில் சொருகிறான் சம்பவ இடத்துல அவள் செத்து போகிறாள் இங்கே இன்னொரு பில்டிங்கில் ஆர்மிலேருந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மாதிரிலாம் ஒரு செட்டப் இருக்குது அந்த செட்டப்புக்கு கையில் வேட்டையாடுவதுக்காக ஒரு வந்து அம்பு வில்லு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சரி வெப்பனாக யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான் இந்த தம்பி அதே நேரம் கையில் கன் எடுத்துகிட்டு இவங்களை கொல்ல வந்த அந்த வில்லை இருக்கான் இங்கேயும் மெழுகு பொம்மைகள் இருக்குது அதை எல்லாத்தையுமே சுட்டு இருக்கான் இவங்களை சுடுறேன் அப்படிங்கிற பேரில் பின்னாடி ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோயினோட தம்பி கையிலேருந்து அந்த வில்லு வச்சு அப்படியே ஒரு விடு அம்பு அவனோட கையில் குத்துது இன்னொரு அம்பு அவனோட நெஞ்சுக்கு பக்கத்தில் குத்துது சம்பவ இடத்துல அப்படியே கீழே விழுந்துடுறான் அப்புறம் அங்கே இருந்து ஓடிடுவானுங்க அங்கே இன்னொரு வீட்டில் ஒரு டெலிஃபோன் இருக்கும் அது வேலை செய் பார்த்தா அதுவும் அங்கே வேலை செய்யலாம் அங்கே வச்சு தான் நிறைய பேப்பர் நியூஸஸ் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா நான் யார் நம்ம ஹீரோயின் ஒட்டி பிறந்த ரெண்டு சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகளை வெட்டி தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணது அந்த குழந்தைங்களோட அப்பந்தான் அப்படி அவன் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு குழந்தைய நல்லபடியாக பிரிச்சிடுறான் இன்னொரு குழந்தைய மூஞ்சி நிறைய கோடு விழுந்துருது அவன் இல்லை ஆக்சுவலாக அப்படி இருக்கிற குழந்தைய தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அது மூஞ்சில பாதி வெட்டப்பட்ட குழந்தை அப்போ இதெல்லாம் பண்ணுறது இவங்க ரெண்டு பேர் தானே அப்படின்னு யோசிக்கிறான் நம்ம ஹீரோயின் அதே இடத்துல உடம்புல ரெண்டு அம்புகள் குத்தப்பட்ட நிலைமையில நம்ம வில்லம் வரான் இது எல்லாத்தையுமே பயங்கர வழியோட வெளியே எடுத்து எறிகிறான் இப்போ தான் முத இந்த வில்லன் கூட பாதி உருவமே பாதி மூஞ்சே இல்லாமல் ஒருத்தர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் வரான் அவன் மூஞ்சியில் நல்லா அழகாக மெழுகலையே பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க அந்த பாதி வெட்டப்பட்ட மூஞ்சியை அவனுக்கு சரியாக பேச வர மாட்டேங்குது அவனுக்கு மூஞ்சில சின்னதாக ஒரு கீரல் இருக்கும் அது எல்லாத்தையுமே அவன் மெழுகால சரி பண்ணிகிட்டு இருக்கான் தம்பி நம்ம ரெண்டு பேரும் சாதிச்சுட்ருக்கோண்டா இன்னும் ரெண்டே பேர் தான்டா அவங்களையும் நம்ம இந்த மாதிரி மெழுகா மாற்றிட்டோம் அப்படின்னா மெழுகா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அம்மா எதிர்பார்த்த மாதிரி இந்த டவுனையே நம்ம மெழுகு டவுனா மாற்றிடலாம் அப்படிலாம் இருக்கேன் அதே நேரம் இங்கே அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த போட்டாவை நம்ம ஹீரோயின் கீழே போட்டிருப்பாலோ அதை பார்த்ததுமே இங்கே தான் உள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு முடிவு பண்ணிடுதானுங்க நம்ம வில்லன்ஸ் விரட்டை பார்க்குறானுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம வில்லன் இங்கே வச்சு தான் ஒரு கொடுமை பாக்குறானுங்க யாரு நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட தம்பியும் இவங்க டீமில் ஒரு காதல் புறால ஒரு லேடி புறாவை என்ன பண்ணியிருப்பானா நெத்திலே கடப்பாறை விட்டு சொருக்கி கொண்டு இருப்பான்ல அப்புறம் இன்னொரு ஆண் புறா இருக்குல்ல அந்த ஆண் புறாவை கழுத்தில் கத்தி சொருக்குன நிலமையில் இருப்பான் இல்லையா அவனை அப்படியே அதே சேஃபில் கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சு சுற்றி மெழுகு திரவத்தை அடைச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவனை பொம்மையாக மாற்றியிருக்கான் அவனோட கண் மட்டும் கொஞ்சம் ப்ளூ கலரில் தெரியுங்கிறதால கண்ணை பார்த்துட்டே முடிவு பண்ணியிருக்கானுங்க முடிவு பண்ணிருதானுங்க நம்மளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அப்படியே அசையாமடுறா உன்னை காப்பாற்றுறன்டா அப்படின்னு சொல்லி லைட்டாக மூஞ்சை தொடுவான் பார்த்தீங்களா அப்படி அந்த தலை மட்டும் மெழுகில் இருந்து சிலையோட தலை மட்டும் கையில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டஞ்சி வந்துடுது அப்பா அப்படியே அழுகிறாங்க ரெண்டு பேரும் அதே நேரத்தில் இங்கே அந்த பாதி மூஞ்சிக்காரன் வரான் இவங்களை விரட்டுறான் அவங்க அப்படியே தெரித்து மேலே ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கே நடந்த இந்த அசம்பாவிதத்தால் பக்கத்தில் தீ பிடிச்சிருது அது மட்டும் இல்லாமல் இந்த மெழுகு சிலைகள் பண்ணுறதுக்காக மெழுகு எல்லாத்தையும் திறவை மாதிரி ஒன்று கொதிக்க வச்சுட்டு இருப்பாங்க அது அப்படியே கவுந்து கீழே விழ மொத்த இடமே அப்படியே தீ பரவ ஆரம்பிக்குது இந்த வீடு இந்த எண்டாயர் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா மெழுகால் பண்ணியிருக்குதும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ பற்ற ஆரம்பிச்சிருது தப்பிச்சு ஓடுறாங்கன்னு பார்த்தா அதே இடத்துல அந்த வில்லன் இருக்கான் மூஞ்சில் ஒரே குத்துறான் தம்பிக்காரனுக்கும் இந்த வில்லனுக்கும் பயங்கர சண்டை அப்போ பின்னாடி ஒரு கட்டையை எடுத்துட்டு வர நம்ம ஹீரோயின் வில்லனோட மூஞ்சிலேயே அடி 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 அடின்னு அடிச்சு மூஞ்சியவே சதர் அடிச்சிருந்தான் இதை பார்த்து கடுப்பான அந்த செத்து போன வில்லனோட தம்பி பாதி மூஞ்சிக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் பயங்கர கோவத்தோட விரட்டிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட தம்பியோட காலில் வெட்டுக்குத்து பட்டிருக்கும் ஸோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து மேலே வரான் கீழே அந்த அண்டர் கிரவுண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே ஆல்மோஸ்ட் உருகி போய்கிட்டு இருக்கு ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான் பட் அந்த ரூமோட கதவு உட்பட செவ்று உட்பட மெழுகாலையே பண்ணியிருந்ததுனால கத்தியை வச்சு லைட்டாக அப்படியே கோடு போட்டால் அப்படியே அந்த செவ் பிஞ்சுருது உள்ளே வந்து நம்ம ஹீரோயினை கொல்ல பார்க்க இவனோட முஞ்சிலையும் பாதி பார்த்திங்கன்னா மெழுகில் தான் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மெழுகு உருகி உருகி அவனோட உண்மையான சுயருவம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது அதே நேரம் இங்கே ஹீரோயினோட தம்பி வந்துடுறான் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஹெல்ப்புக்காக ஹீரோயினை கூப்பிட்றான் ஹீரோயின் வரா நம்ம தம்பியோட காலில் ஒரு கத்தி குத்தப்பட்டிருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கத்தியவே உருவி இந்த பாதி மூஞ்சி காரனோட வயிற்லையே சொருகிறான் நல்லா ரெண்டு மூணு குத்து அப்படியே விட்டு ஒரு எரி எறிகிறானுங்க அந்த கிரவுண்டு அப்படியே உடஞ்சி கீழே விழுது ஆனால் அக்காவும் தம்பியும் மட்டும் ஓரமாக விழுந்துருவாங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க ஆனால் அந்த பாதி மூஞ்சிக்காரன் எங்கே விழுகிறான் அப்படின்னா கரெக்டாக நம்ம வில்லனோட ஆல்ரெடி செத்து போன மேலேயே இவனும் விழுகிறான் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உடம்புலாம் எரிஞ்சு அந்த மெழுகு வீட்டில் எரிஞ்சு அப்படியே கீழே போயிடுவானுங்க ஒரு வழியாக இந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்துடுவாங்க இங்கே நடந்த இந்த சம்பவம் ஒரு பெரிய பில்டிங்கை நினச்சி பாருங்கள் அந்த பில்டிங் ஃபுல்லாக மெழுகில் பண்ணி அது தீயில் எரிஞ்சிருச்சுன்னா அங்கே எவ்வளோ புகை கிளம்புவோம் அந்த புகையை பார்த்து தீயணைப்பு படம் வந்துடுது போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க இங்கே நடந்த இந்த கொடுமை எல்லாம் கேள்விப்பட்டு ஒரு பட்டாளமே இங்கே வந்துருது நம்ம ஹீரோயினையும் தம்பியையும் காப்பாற்றி மெடிக்கலில் தேவையான அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அவங்கள ஒரு ஆம்புலன்ஸில் உட்கார வச்சு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கிறது யாரு இப்போ வந்த இந்த டீமோட ஷரீப் நம்ம ஊரில் இன்ஸ்பெக்டர் இருக்காங்களே அந்த மாதிரி தான் இங்கே ஷரிப்புங்கிறவங்க அவருக்கு அங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனாங்கல்ல யாரு வில்லங்கு கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயினும் அவங்களோட தம்பியும் அவங்க சொன்ன மாதிரி இங்க ஒட்டி பிறந்தவங்க ரெண்டு பேர் கிடையாது ஆக்சுவலா மொத்தம் மூணு பேரா அந்த அப்பா அம்மாக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க அதுல ரெண்டு பேர் தான் செத்து போயிருக்காங்க இன்னொருத்தன் மிச்சம் இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அது எல்லாமே ஃபோனில் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத வாய்ஸில் நம்ம கேட்குது அதே நேரம் இந்த பக்கத்தில் ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இவங்களுக்கு டாட்டா காமிக்கிறான் அவன் வேற யாரும் கிடையாது இந்த படத்தோட ஸ்டார்டிங் இல்லை நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் காரில் கூட்டிகிட்டு போய் இங்கே ஒரு டவுன் இருக்கு அப்படின்னு சொல்லி இறக்கிவிடுவான் பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரையும் இந்த டவுனுக்குள்ளே மாட்டி விட்டதே அவன் தான் அவன் டாட்டா காமிக்கிறான் அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது ஸோ அடுத்த படத்தில் உங்களை சந்திக்கிற வரை Take care, bye friends.